மார்னிங் ஸ்வீட்டி. குட் மார்னிங் மாமி. ஜூஸ் தரட்டுமா? கொடுங்க. ச்சே, இந்த நாயங்க தொல்ல வேற. நாயங்க இருந்தா அப்படிதா? சரி, அதை வெளியில கட்டி வைக்கலாம்ல. டிஃபன் எடுத்து வைக்கட்டுங்களா? வேண்டாம், நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டு போங்க சார், எனக்கு டைம் இல்ல. நான் ராத்திரி வந்து டின்னரே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. நைட் டின்னருக்கு எத்தனை பேர் வருவாங்க? நேத்து ராத்திரி சொன்னேனே, சுமார் ஒரு 15 பேர் வருவாங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்ல கூடாதா? சாரி டார்லிங், கோச்சுக்காத. இன்னைக்காவது சீக்கிரம் வாங்க. வந்துடுவீங்க இல்ல? சீக்கிரமா வந்துடுறேன், சமையல் பிரமாதமா இருக்கணும். ராத்திரி 7 மணிக்கெல்லாம் வந்துடும். ஓகே, பாய் ஸ்வீட்டி. பாய் டாடி. நைட் டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்க ரோசி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பெஞ்சமின். Good boy. என் ஜூலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா தாங்கிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எஸ், என் ஜூலி ரொம்ப நல்ல நாய்ங்க. அதோட அம்மா இட்டாலியன், அப்பா அமெரிக்கன், கிராஸ் பிரீடு. இவ்வளவு நேரம் சண்டை போட்டதை இப்ப ஜாலியா விளையாடுது பாருங்க. ஓ, கையை காட்டுங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன காயம்தான். ஐயோ, ரத்தம் வருதே. இட்ஸ் ஓகே, மருந்து போட்டா சரியா போயிடும். வெல், நீங்க புரிஞ்சுகிட்டதுக்கு தேங்க்ஸ். புரிஞ்சுகிட்டதுக்கா? என்ன? நாயங்களை பத்தி. ஓ, நோ ப்ராப்ளம். தேங்க் யூ. ஓகே. கடந்த ஒரு வருஷமா உங்க அக்கவுண்ட்ஸை பரிசீலனை பண்ணி பார்த்ததுல உங்க கம்பெனி நிலைமையை நினைச்சு இந்த ஆஃபர் ரொம்ப நியாயமானது தானே மிஸ்டர் வெப்பர் சொல்றாரு சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மார்க்கெட்டை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிஜமா அந்த எண்ணமே எங்களுக்கு இல்ல. இல்லையா? எல்லாம் போய் என் கம்பெனியை இழுத்து மூணுங்கிறது தான் உங்களோட எண்ணம். மிஸ்டர் வில்சன், நீங்க எதையோ நினைச்சிட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அது நல்லதில்ல. நல்லது கெட்டது எனக்கு தெரியும். மிஸ்டர் வில்சன், நாங்க இந்த மீட்டிங்கை தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. எங்க ஆர்டரை நீங்க ஒத்துக்காம போனா அது உங்களுக்கு தான் நஷ்டம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என் பேச்சு கேளுங்க. ஓ, அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. லுக் ஹியர், என் பிசினஸ் டெவலப் பண்ண எனக்கு தெரியும். இதுதான் உங்க முடிவு, நாங்க என்ன பண்ண முடியும்? லெட்ஸ் கோ. என்ன தோக்க வைக்க நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அது உன்னால முடியாது. அதையும் தான் பார்க்கலாமே, யார் ஜெயிக்க போறாங்கன்னு. ஓ, ஸ்கோர் 17. தப்பு. ஓகே, 16. யாரையாவது எதிர்பார்த்துருக்கியா? நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீ எவ்வளவு நாளைக்கு பழைய புருஷனோட இருப்ப? புது புருஷனை வச்சுக்கணும். எனக்கு ரெண்டு புருஷன் இருக்காங்க, இந்த வயசுல தானே அனுபவிக்க முடியும். ரெண்டு பேரோட எப்படி உன்னால அது முடியுது டயானா? என்னால ஒருத்தனையே சமாளிக்க முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, நான் டின்னருக்கு ஏற்பாடு பண்றேன்.
பார்ட்டி ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏய் கிறிஸ்ட், எங்க போற? நான் ட்ரிங்க்ஸ்க்காக போறேன். உங்களுக்கு வேணுமா? நோ தேங்க்ஸ், எங்கிட்ட இருக்கு. டார்லிங், சொர்க்கமே தெரியுது. எல்லாம் பேச்சுதான், வேலையில ஒண்ணும் இல்ல. எல்லாரும் ஒண்ணு மாதிரி இருப்பாங்களா? ரோசி, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? இதோ இப்ப ரெடி பண்ற மேடம். ஓகே, அதுக்குள்ள இன்னொரு பேக் அடிக்கலாம். வெப்பர், என்ன ட்ரிங்க் சாப்பிடுற? நம்ம காக்டெயில் அடிக்கலாம். அது சரி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேத்ரினா மறந்துட்டியா? ஏய், அவளை எதுக்காக ஞாபகப்படுத்துற? ஏன் அவளை விரக்தியாக பேசுகிற? ஏன்னா அவளை என்னால் மறக்க முடியல, அவள் பழகுனது அப்படி. ஏ சாரி, திங்க் உண்மை சொல்லணும்னா கேத்ரின் இஸ் கிரேட், ஏ ரொமான்டிக் கேர்ள். நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தான், ஏன்னா அவள் கொடுத்த சுகம் அப்படி. உன் ஸ்பீடு பவரை பற்றி எனக்கு தெரியும் வெப்பர். அது என்னோட பவர் இல்லை பிரான்சிஸ், காமசக்தி. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க டியர். ரியலி? உன்னை விடவா? இந்த நீங்க தினமும் பார்க்குக்கு வருவீங்களா? அப்பப்போ. எங்க வீட்டுக்காரருக்கு நாயினா பிடிக்காது, அதனால தான் இங்க கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க வரத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐ சீ. ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்க மாட்டேங்கறீங்க. ஐ மீன், நீங்க என்ன பார்க்கறது இல்ல. ஓகே, இனிமே நாம தினமும் சந்திக்கலாமே. நீங்க என்ன சொல்றீங்க? வெல், நான் உடனே யார் கூடவும் பழகறது இல்ல. என் வேலையை நான் பாத்துக்குவேன், இங்க யார் வர்றாங்கன்னு நான் எப்பவும் கவனிக்கிறது இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ரியலி? யாரு? ஒரு பணக்காரரோட மனைவி. உங்க புருஷன் மிஸ்டர் வெப்பர் தானே? ரைட். வெப்பர் இண்டஸ்ட்ரீஸ். அவரை பத்தி எப்படி தெரியும்? ஆ, அது என்னோட ஹாபி. பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ட பத்தி, அவங்க வியாபாரங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்குவேன். நீங்க பிசினஸ் மேக்னட்டா? ஐயோ, எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைங்க. நான் வெறும் மேக்னட் தான். நான் சும்மா அப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கறேன். ஜூலி, நான் கூப்பிட்டா வர மாட்டீங்க. நீங்க டெய்லி பார்க்க வருவீங்களா? என்னால தினமும் இப்படி வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். எனக்கும் தான், தேங்க்யூ. ஓ, நான் பேசிக்கிட்டே மறந்துட்டேன். ஐ ஆம் ஜார்ஜ். என் வேலை அழகான பிரதேசங்களை, அழகான பொண்ணுங்களை ரசிக்கிறதா. வெல், நைஸ் டு மீட் யூ.
Nice to meet you. Bye. Bye. வேலையை பாரு, நான் ஃபோன் அட்டன் பண்றேன். ஹலோ. ஹாய், என்ன கிறிஸ்டி? யாரு? அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் ஜார்ஜ், உனக்காக பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்க்கறதுக்கு உடனே வருவிய? நீங்களா? ஹலோ, நோ 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 நோ, நான் வரல, என்னால வர முடியாது. ஆமா, நீங்க கூப்பிட்டது நான் எப்படி வருவேன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்பர் எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தாங்க? மனசு இருந்தா மார்க்கம் இருக்கும். நீங்க ரொம்ப கெட்டிக்கார ஆளுதா? இன்னைக்கு எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு, என்னால வர முடியாது, சாரி. நாளைக்கு அது வரியா? நாளைக்கா? அத கூட என்னால கரெக்டா சொல்ல முடியாது. நாளைக்கு உனக்காக பார்க்ல காத்துக்கிட்டே இருப்ப கிறிஸ்டி, வருவியா? கரெக்டா சொல்ல முடியாது. ஓ, புருஷனா? ஆமா, என்ன மறக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனிவே, குட் பை. எனக்கு ஏதாவது ஃபோன் வந்ததா? இல்ல, சீக்கிரமா வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் கூப்பிடுறதா சொன்னல? ஆமா. அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடு. ஏ, என்னாச்சு? அவங்க அவ்வளவு நல்லவங்க இல்ல, அவங்க நடவடிக்கை கூட அவ்வளவு சரியில்லை, தெரியுமா உனக்கு? உங்களுக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் தான். வெறும் சந்தேகத்துல இதை சொல்லல, அவங்களை 4 மாசம் வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன். நீ அவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல கிறிஸ்டி. இதெல்லாம் நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேங்கிறத நீ புரிஞ்சுக்க. ஹலோ, ஐ அம் வெபர் ஹியர். ஹலோ, ஹலோ, சொல்ல. அப்படியா சொல்றான் அவன்? நோ நோ, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஹாய் எலிசபெத். ஹாய், உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இவன் என் ஃப்ரெண்டு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். அப்புறமா பார்க்கலாம். ஓகே, see you, bye bye. ஹாய். ஹாய் கிறிஸ்டி. எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம். கோவமா? ஏன் மேல? ஆமா. எதனால போன் பண்ணதுக்கா? சாரி கிறிஸ்டி. உன் புருஷன் எப்பவும் பிசினஸ் அதுன்னு வெளியே சுத்துறாரு இல்லையா, வீட்டுல நீ தனியா இருந்த போர் அடிக்காதா? அப்படி எனக்கு தோணலையே. நான் உன் கூட இப்படி நடக்கலாமா? இது பப்ளிக் பார்க். ஓ, அது எனக்கு தெரியும். நீங்க என் பக்கத்துல நடக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். நான் அதிர்ஷ்டக்காரன் தான். ராத்திரி எப்பாவது பார்க்குக்கு வந்திருக்க? நோ, வரலையா? வந்திருந்தா தெரியும், இங்க ராத்திரில லவ்வர்ஸ் மரங்களுக்கு நடுவுல ரொமான்ஸா இருப்பாங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நோ, தேடிட்டு இருக்க. நீங்க அமெரிக்காவில இருந்து இங்க என்ன வேலைய வந்தீங்க? அழகான பொண்ணுங்களுக்காக தான் வந்தேன். பொண்ணுங்களுக்காக? ஒன்ன மாதிரி அழகான பொண்ணுக்காக. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. சொல்லுங்க. அது உங்க அழகு என்ன பைத்தியமாக்கிடுச்சு. எஸ் ரியலி. பேசணுமா?
ஹலோ. ஹாய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களா? உங்களை நான் ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். முடியலையே. ஏன்? உன்னை பிடிச்சிருக்கு. நான் இப்போ கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னது கார்டனிங்கா? அது செய்யறதுக்கு போர் அடிக்காது? அது எனக்கு பிடிக்கும். தப்பா நினைக்கலண்ணா, என் வீட்டுக்கு வந்து ஜாலியா இருக்கலாம்ல. என்னது? என் வீட்டுக்கு வந்தா ஜாலியா இருக்கலாம். உங்க வீட்டுக்கு நான் எதுக்கு வரணும் சொல்லுங்க. வந்தா நல்லா இருக்கு கிறிஸ்டி. இப்ப டைம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ஜாய் பண்றதுக்கு நேரம் காலம் எதுக்கு? நான் இப்ப வீட்ல இருந்து வெளியே வர மாட்டேன். வருவ, நீ மனசு வச்சா வரலாம். வரணும் பாருங்க. இனி எப்பவும் இந்த மாதிரி போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் அட்ரஸ் 220 லெமிங்டன், அபார்ட்மெண்ட் 11. நீ வந்தா நல்லா இருக்கும் கிறிஸ்டி. உனக்கு எது பிடிக்கும்? ஹார்ட்டா கூலா? நீ வருவன்னு எனக்கு தெரியும். நான் இங்க இருந்து சீக்கிரம் போகணும். நீ என் கூடவே இருந்தேன்னா தினமும் உனக்கு நான் சொர்க்கத்தையே காட்டுவேன். வருவியா? நீ என்ன காதல் மன்னனா? காமக்கடவுள்? நல்ல நடிகன். நோ நோ. ஆம்பள சிங்கம். ஆண்மையில சிங்கம். இல்லை இல்லை இல்லை. பார்க்ல ஸ்டைலா சுத்துறது, அழகான பொண்ணுங்களை உன் வலையில விழ வைக்கிறது, இதை விட வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? நோ கிறிஸ்டி, நான் அப்படிப்பட்டது இல்லை. நீனா எனக்கு உயிர். யா, தட் இஸ் ஜார்ஜ். என்ன அவசரம்? இனி எதுவும் பேச வேண்டாம். உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசில்லை. உனக்கு எந்த மாதிரி சுகம் வேணும்? போன் எடுக்க மாட்டியா? நோ. முக்கியமானதா இருந்தா? உன்னை விட முக்கியமா? ஜார்ஜ், உண்மைதான் பேசணும். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உன்னை பத்தி சொல்ல மாட்டியா? என்ன சொல்லணும்? இது யாரோட வீடு? நாம இப்ப எங்க இருக்கோம்? எனக்கு தெரியாது. நீ எங்க இருக்கன்னு உனக்கு தெரியாதா? இந்த வீடு யாருதுன்னு எனக்கு தெரியாது. வீட்டு ஓனர் எங்கேயோ ஃபாரின்ல இருக்கிறான். இந்த வீடு எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் திருட்டுத்தனமா தங்கியிருக்கேன். அப்படின்னு நீ திருடனா? யா, நான் திருடன் தான். நான் திருடன்னா புருஷனை ஏமாத்திட்டு வந்த உடனே என்ன சொல்றது? என்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறியே. நோ, கோபப்பட. என்னை விட்டுட்டு நான் போறேன். நீ ருசி கொண்ட பூனை திரும்பவும் வருவ. ஸ்டே.
மறந்துடாது இந்த கள்ள காதலன. மேடம் உங்களுக்கு ஃபோன். தேங்க் யூ. நீ இன்னும் பியூட்டி பார்லர்ல தான் இருக்கியா கிறிஸ்டி? இன்னும் ட்ரெஸ்ஸிங் முடியல, சீக்கிரம் வந்துடுறேன் டியர். சரி, நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்க போங்க. சரி, எப்போ நீ என் பேச்ச கேட்டிருக்க, உன் இஷ்டப்படியே செய். சீக்கிரம் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே. ஆமா ஆமா, ஓகே பாய். ஹே, டோன்ட் வரி, நீ ஆபீஸ் விஷயம் எல்லாத்தையுமே மறந்து, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ஏன் இவ்வளவு லேட்? ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ கிறிஸ்டி. ஹாய். உன்ன தான் கேக்குறேன், ஏன் இவ்வளவு லேட்? பல்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கே, ஏன் லேட்? என்ன சொல்ல சொல்றீங்க? ஹலோ கிறிஸ்டி. ஹாய். நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. பார்ட்டி எப்படி இருக்கு? என்ன சொன்ன? பார்ட்டி எப்படி இருக்குன்னு கேக்க. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. என் தாடி தான் எனக்கு அழகு. எப்படி இருக்கு? நீங்க தாடி எடுத்துட்டா அழகா இருப்பீங்கன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாரா? இல்லையே, எந்த விஷயத்தை பத்தி? நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன? தேங்க் யூ. என்ன இங்க தனியா இருக்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னேன்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்க ஹஸ்பண்ட் தான் என்னோட பாஸ். அவருக்கு வேலை செய்யறதா என்ன வச்சிருக்காரு, அதான் என்னோட டியூட்டி. சின்சியர் மேன். நேற்று நடந்த பார்ட்டியில் நீ ரொம்ப அழகா இருந்த டார்லிங். நிஜமாவா? ஆமா, எல்லார் கண்ணும் உன் மேலேயே தான் இருந்தது. டின்னர் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. மம்மி மம்மி மம்மி, அந்த வேலைக்காரி என் கூட விளையாடவே வர மாட்டேங்கிறா. நோ நோ, அப்படி எல்லாம் பேச கூடாது, அவங்க பெரியவங்க. அவ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா, என் கூட விளையாட வர மாட்டேங்கிறா. வேலைக்காரி வரலன்னா என்ன ஸ்வீட்டி? டாடி இருக்குல்ல, டாடி உன் கூட விளையாடுறேன். கம் ஆன் டார்லிங். மம்மி பேட் டே. எஸ் ஸ்வீட்டி. நீங்க குட் பாய். ஓஹோ, உங்க டாடி ரொம்ப நல்லவரா? ஏன் உனக்கு தெரியாத என்ன? நீ சொல்லிக்கிட்டு டார்லிங். பாய் ஸ்வீட்டி. பாய் டாடி. Have a good day. உன் ப்ரோகிராம் என்ன? இன்னைக்கு பூரா குழந்தையோடவே இருக்க போறேன். நிஜமாவா மம்மி? எஸ் டார்லிங். ஓகே டார்லிங், நான் கிளம்புறேன். பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாபா, பிளாக் ஷீப், ஹனி ஹனி ஹோல். எஸ் சார், எஸ் சார். இன்னைக்கு என் ஸ்வீட்டியை நான் வெளியில கூட்டிட்டு போலாமா நான்சி? நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு மேடம். அப்படியா? எஸ் மம்மி. யூஷுவல் கிளாஸ்க்கு போகணும், மத்தியானம் டியூஷனுக்கு போகணும், சாயங்காலம் டான்ஸ் கிளாஸ்க்கு வேற கூட்டிட்டு போகணும். நான் போக மாட்டேன் மம்மி. நோ நோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க கூட்டிட்டு போறீங்களா மேடம்? இல்ல வேண்டாம்,
இத பாரு, நல்லா படிக்கணும். இன்னொரு நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. முதல்ல டிஃபன் சாப்பிடு. பை. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காஃபி கொடுக்குறியா? ஓகே மேடம், இப்ப தரேன். என்ன வேணும்? என்ன, வெளியே போகணுமா? ஓகே, போலா. கம் ஆன். என்ன பேசாம போயிட்டு இருக்க? ராத்திரி அப்படி சொன்னதுக்கு என் மேல கோவமா? நான் யார் உங்க மேல கோவப்படுறதுக்கு? இனிமே என்ன பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. நான் உங்களை பார்க்க வரல, நான் இங்க கலாட்ட பண்ணதுனால வந்தேன். நீ வேண்டான்னு சொன்னால நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். காலையில பார்க்கல உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியாது, அதே மாதிரி என்னாலையும் இருக்க முடியாது. வழி விடுங்க, நான் போகணும். எத்தனை நாளைக்கு தான் தனிமையாவே இருப்ப? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம் தானா? ஆமா. அதோ பாரு, அங்க யாருமே இல்ல. வா போலாம். நோ, எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். ரேஸ்ல ஜெயிக்கிறது என் ரெண்டு குதிரைங்க தான். நீங்க மிஸ்ஸஸ் வெபர் தானே? எஸ். நான் நினைச்சேன். இவங்க மிஸ்ஸஸ் சூசன். உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். Nice to meet you. என் பேர் ஜார்ஜ். அழகான பொண்ணுங்களை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிறிஸ்டி, நாம் அப்புறமா சந்திக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. இங்கே எதுக்கு வந்தேன்? உனக்கு சந்தோஷமா இல்லையா? நோ,
எதுக்கு வந்தனா உன் புருஷனை எனக்கு அறிமுகம் பண்ணவேனதா? நீ இன்ட்ரோடியூஸ் பண்றியா, நானே பண்ணிக்கட்டுமா? ப்ளீஸ். நீ பயப்படாத, அவ்வளோ அவசரமாக உன் புருஷனுக்கு நான் அறிமுகம் ஆக மாட்டேன். எனக்கு வேண்டியது நீ மட்டும்தான். நீ இங்கே இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹாய். நீங்களா? இவர் வாட்ஸ் யுவர் நேம்? ஹேஸ்டிங்ஸ். யா மிஸ்டர் ஹேஸ்டிங்ஸ், எந்த குதிரை மேலே பந்தயம் கட்டினா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க பிரதர், லேடிஸ் எல்லாம் ரேஸ் குதிரை மாதிரி ரொம்ப வேகமானவங்க, கட்டுப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மீறி போயிடுவாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, லேடிஸ் பற்றி தெரியாது. அவனை உனக்கு முன்னாடி தெரியுமா? யார்? ஹேஸ்டிங்ஸ். தெரியாது. எதுக்கு இப்படி கேட்குறீங்க? அவன் ஒரு 420 மாதிரி தெரியறான். எனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட அவளை நெருக்கமாக பேசிக்கிட்டு வந்தா? உங்களுக்கு எப்பவும் சந்தேகம்தா. டிரைவர் உடனே வர சொல்லு. எஸ் சார். சார், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். கிறிஸ்டிய வாட்ச் பண்ணணும். என்ன சார், சந்தேகமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவசரப்படாதீங்க சார். ஒரு என்குயரிக்காக தான். அவர் பேர்? அவர் பேர் மிஸ்டர் ஹேஸ்டிங்ஸ். கொஞ்ச நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏன்? என் வீட்டுக்காரரு லண்டன் போகலான்னு சொல்கிறாரு, என்னையும் வர சொல்கிறாரு. எப்போ? இப்போ இல்லை, நெக்ஸ்ட் மந்த். என்ன வேலையா போகிறீங்க? அழகான இந்த மனைவியோட ஜாலியாக இருக்கலான்னு அவருக்கு ஆசை வந்துடுச்சோ என்னமோ. இப்போ தான் ஆசை வந்துச்சு அந்த பெரிய மனுஷனுக்கு? ஷேட். அந்த ஆசை தான் என் மேலே சந்தேகப்பட வச்சிருக்கு. எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு நம்மளை ரேஸ் கோர்ஸில் பார்த்ததுலேருந்து சந்தேகப்படுறாரு. சுகம் கொடுக்காத புருஷனோட போய் என்ன பண்ண போகிற? அப்படி பேசாதீங்க ப்ளீஸ். சரி விட, அவனை பற்றி ஏன் பேசணும்? உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்? எதுக்காக அப்படி சிரிக்கிறேன்? இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் கொடுக்கறதுன்னு நினைச்சு. நீ எதில் இருந்த? எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். இன்னைக்கு ஜாலி மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடலாமா? சாரி, எனக்கு மூட் இல்லை. என்னாச்சு, இந்த டிஷ் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கே. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? எதுவும் வேண்டா. இல்லை வேண்டாம். வைச்சா? வேண்டாம்னு சொல்கிறீங்கள, ஏன் கூப்பிடுறீங்க? வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை ஒன்றும் வேண்டாம். தேங்க்யூ வெரி மச். நாம் இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு இல்லை? உங்களுக்கு தான் டைம் இருக்காதே. ஆமாம், உனக்கும் தான் இப்போ டைம் இல்லையே.
விட்டு போன காரணம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஓவர். போதும் விடுங்க, அவர் எழுந்திருக்க போறாரு. டோன்ட் வரி, ரிலாக்ஸ். கிழவன் அங்க தூங்கிக்கிட்டு இருப்பான். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீ என்ன மறந்துட்ட? இல்ல, உங்களை எப்படி மறக்க முடியும்? ஆனா இந்த ராத்திரியில எதுக்கு வந்தீங்க? உனக்காகத்தான் வந்தேன். ஏன் வரக்கூடாத? நீங்க முதல்ல இங்க இருந்து போயிடுங்க, அவர் வந்துட போறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுறேன், போறேன். கிறிஸ்டி, 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 ஸ்ரீ.
நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை தான் கேட்கிறேன். என்ன சத்தாங்க? நீ போய் படுத்துக்க, நீ உன் பெட்ரூம்ல போய் படுத்துக்க. சொன்ன நீ சத்தம் போட்டு அழுதேனா நாம் ஆபத்துல மாட்டிக்குவோம். நம்ம ரெண்டு பேருக்கு ஆபத்து. அது நல்லதில்ல கிறிஸ்டி. யாராவது வந்து எழுப்பினா தான் நீ காலையில எந்திரிக்கணும். நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க. எனக்கு தூக்கம் வராது. அது நான் பாத்துக்கிறேன். சொன்ன கேளு கிருஷ்ணி, சொன்ன கேளு. என்னது இவ்வளவு காலையிலேயே வந்துட்டீங்க? முதலாளி எழுப்பணும், அர்ஜென்ட் அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கு. அப்போ நீங்களே போய் எழுப்புங்க. நீ எழுப்பினா தான் எந்திரிப்பாரு. அந்த நாயை வெளியேட்டு போங்க. எஸ் சார். உண்மையிலே இது ஆக்சிடென்ட் இல்லை. எப்படி சொல்றீங்க? சாகிறதுக்கு முன்னாடி யாரு கூட தகராறு பண்ணியிருக்காரு. உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. மிஸ்ஸஸ் கிறிஸ்டி, ஐ அம் சோ சாரி. இதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கதவு ஜன்னல்கள்லாம் மூடி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. வெளியிலேருந்து யாரும் உள்ள நுழைய முடியாது. இப்ப இருக்க ஸ்டாஃப் எவ்வளவு நாளா வேலை செய்யறாங்க? அவங்க எல்லாம் ரொம்ப நாளா வேலை செய்யறாங்க. நம்பிக்கையானவங்க. அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. டிரைவர் பெஞ்சமின், உங்க புருஷன்கிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறாரா? எஸ். ரொம்ப நம்பிக்கையானவரா? ஆமா. எப்பவும் உங்க புருஷனோட இருப்பாரா? அது உண்மையை சொல்லணும்னா
அவர்தான் பாடி கார்டு. பாடி கார்டா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவரை பத்தி எதுக்கு கேக்குறீங்க? ஏன் டியூட்டி அது? எல்லாவரும் தெரிஞ்சுக்கிட்டா தானே குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். அவன் திருடனா தான் இருக்கணும். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஒரு யூகம்தான். இன்ஸ்பெக்டர், உங்க என்கொயரி நிறுத்துறீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க மேடம், அவர் டியூட்டி அவர் செய்யட்டும். மிஸ்ஸஸ் கிறிஸ்டி, உங்க ஹஸ்பண்டுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? என்ன சொன்னீங்க? யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு கேட்டேன். நோ, அவருக்கு யாரும் எதிரிங்க இல்லை. அவருக்கு கோவம் வந்தா என்ன செய்வாருன்னு அவருக்கு தெரியாது. கோவக்காரரா? அந்த கோபத்தை உங்க மேல காட்டுவாரா? சில நேரத்தில். அப்படின்னா உங்க தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா? இந்த கேள்வி நாகரிகம் இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். இந்த வீட்டு கதவு மூடி இருக்கிறப்ப திருடனால உள்ள எப்படி வர முடிஞ்சது? இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அந்த திருடனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும். திருட்டு போன நகையோட மதிப்பு என்ன? அதை நான் சொல்றேன், சுமார் 1 கோடி ரூபாய். ரொம்ப அதிகம் தான். அதோட அவர் லைஃப் இன்சூரன்ஸ் பணம் பெரிய தொகையா கிடைக்கும் இல்ல? சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த திருடன் ரொம்ப சாமர்த்தியமா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நகை எல்லாத்தையும் திருடிட்டு அவன் கீழே போனப்போ உங்க ஹஸ்பண்ட் கையில மாட்டிருக்கான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. அதுலதான் அவங்க ஹஸ்பண்ட் சேர்த்து போயிருக்கலாம். இவ்வளவு நடந்திருக்கு, இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? நீங்களும் உங்க ஸ்டாஃபும் உங்களை மறந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்க நாயங்களுக்கு நல்லா பழக்கமானவன் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். அப்படின்னா இந்த ரூம்ல லைட் போட்டது யாரு? எனக்கு தாகமா இருந்தது, தண்ணி குடிக்கிறதுக்காக நான் கீழே வந்தேன். அப்பதான் லைட் போட்டேன். உங்க ஹஸ்பண்ட் பெட்ல இருந்தாரா? குடிக்கிறதுக்கு தண்ணிய பெட்ரூம்ல வச்சுக்கிற பழக்கம் இல்லையா என்ன? எங்க கிச்சன்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதனால தான். அப்ப டைம் என்ன? சுமார் ராத்திரி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டா கிச்சனுக்குள்ள போனீங்களா? எஸ் இன்ஸ்பெக்டர், இதோட உங்க என்கொயரி முடிச்சுக்கிறீங்களா ஐயா? ப்ளீஸ். அவங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த கிளாஸ் என்ன பண்ணீங்க? எந்த கிளாஸ்? தண்ணி குடிச்ச கிளாஸ். அத அந்த கிச்சன்ல வெச்சிட்டேன். ஓகே, அந்த கிளாஸ் அங்கேயே வச்சிட்டு அப்புறம் நீங்க போய் படுத்துட்டீங்களா? அப்ப உங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்தாரா? எஸ். இது போதும் இன்ஸ்பெக்டர். இட்ஸ் ஓகே. நீங்க சொன்ன டைம் கரெக்ட் தான். அந்த டைத்துல தான் உங்க வீட்டு வழியா எங்க போலீஸ் கார் கூட போச்சு. அவங்களால தான் எனக்கு கரெக்டா டைம் தெரிஞ்சது. கிறிஸ்டி, வேலைக்காரி எப்ப எந்திரிச்சாங்க? உண்மையை சொல்ல உங்க வேலைக்காரி பயப்படுறாங்க. திருட்டு போன ஒரு கார் அப்பதான் உங்க வீட்டு முன்னாடி இருந்திருக்கு. ஒருவேளை அந்த கார் கொலையாளியோட தான் இருக்கலாம். நடந்த நிகழ்ச்சிக்கு நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கணும். நகையோட லிஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வாங்கிக்கிறேன். ஆனா உங்க கைரேகை வேணும் எனக்கு. அது உங்களுக்கு தேவையா? எஸ் சார், கண்டிப்பா. அந்த கொலகாரனோட கைரேகைங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தே இருக்கும். கிறிஸ்டி, கைரேகை வைமா? ஓகே, எடுத்துக்கங்க. என் கூட ஸ்வீட்டியை கூட்டிட்டு போட்டுமா? அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்வீட்டிக்கு நடந்து தெரியுமா? அந்த நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். கையை வாஷ் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. டாக்டர் அனுப்பட்டுமா? நோ, வேண்டாம், போய்டறேன் கிறிஸ்டி. ஓகே, தேங்க் யூ. இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். ஓகே, பை. Thank you.
நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? நான் சொல்றத நம்பு. அவர் வேணும்னே நான் கொல்லல. Tell me. உன் புருஷன் செத்து போனது உனக்கு வருத்தமா? திருட்டுத்தனமா என் வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம என்ன வற்புறுத்தி சுகம் அனுபவிச்சேன். நான் உன் வலையில விடாம இருந்திருந்தா அவர் செத்துருக்க மாட்டாரு. என் பேச்ச கேளு. இனி எதுவும் பேசாதே. ஒரு வார்த்தை பேசினா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல இருந்து நீ என்ன வலையில விழ வச்சு அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ண. நீ ஒரு திருட, நீ ஒரு நம்பிக்கை துரோகி. என்ன ஏமாத்திட்ட? என்ன ஏமாத்திட்ட? இத பாரு கிருஷ்ணா, இந்த கொலை திட்டம் போட்டு நடக்கல, தற்செயலா தான் நடந்தது. உண்மையிலேயே உன்னை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்தேன். நீ தூங்கிட்டு இருக்கிற அழக பார்த்ததும் உன் மேல ஆசை வந்து. நீ சொல்றதெல்லாம் போய் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்ட. நீ அப்படி நினைக்காத. உன்னை எனக்கு பிடிச்சது, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். போலீஸ் வீட்ல இருக்கிற எல்லாரோட கைரேகையை எடுத்துட்டாங்க, காரை சீஸ் பண்ணிட்டாங்க. அத நான் தான் திருடுனேன். உன்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவே? அவங்களால என்ன பிடிக்க முடியாது. முட்டாள் மாதிரி பேசாதே. போலீஸ் உன்னை சும்மா விடாதே. என்ன பண்ண போற சொல்லு. இந்த கொலையை நாம தான் செஞ்சோங்கறது யாரும் பார்க்கல, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நீ இத பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. நீ நினைக்கிறது தப்பு. 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக நான் தான் அவரை கொலை பண்ணேன்னு போலீஸ் என் மேல சந்தேகப்படுது. அது தெரியுமா உனக்கு? நீ தேவையில்லாம பயப்படுற. அப்படி பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. நீ தைரியமா இருக்கணும் கிருஷ்டி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். நான் என்ன பண்றது? உனக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுதான் போறேன். நான் எப்படி இருப்பேன் கிருஷ்டி? இப்ப நான் உனக்கு தேவையில்லை. காதலை பத்தி உன்ன மாதிரி திருடனுக்கு எப்படி தெரியும்? மிஸ்ஸஸ் கிறிஸ்டி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை இருந்தது, வெளியே போயிருந்தேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரொம்ப டைம் ஆகாது, கொஞ்சம் இப்படி வா. அன்னைக்கே நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேனே. கேஸ்ல புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. என்னது புது திருப்பமா? ஆமா, தயவு செஞ்சு கீழே வா பிளீஸ். உனக்காக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா நீ அங்க இல்ல. ஹலோ, எஸ் நான் கிறிஸ்டி தான் பேசுறேன். இல்ல, கொஞ்சம் வேலை இருந்தது, வெளியே போயிருந்தேன். ஆமா, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். இல்ல இல்ல, ப்ராமிஸை மீட் பண்ணலாம். ஓகே, பாய். நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உங்க போலீஸ்க்கு டிஸ்டர்ப் பண்றதுதானே வேலை? அன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போனீங்கல்ல? எஸ். ஆனா இந்த ரூமுக்குள்ள வரல இல்ல? அப்பவே சொன்னேனே நான் வரலன்னு. நீ சொன்ன கிளாஸ் இந்த வீட்ல இருக்கிற பார்ல நான் பார்த்தேன். அதுல ஸ்காட்ச் கூட இருந்தது. நான் ட்ரிங்க்ஸ் பண்றது இல்ல. அது எனக்கு தெரியும். உன் புருஷனை கொல்ல வந்த கொலகாரன் தான் இந்த வீட்டில் இருக்கிற நாய்ங்களை பழக்கம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக ட்ரிங்க் குடிச்சான்னு தெரியுது. அவன் ஸ்மோக் பண்ணிட்டு போட்ட சிகரெட்டு அந்த துண்டுங்க தரையில் கிடந்தது. அந்த கொலகாரனோட கைரேகைங்க குடித்த கிளாஸ் மேலே மட்டும் இல்லை, அங்கிருந்த சில பில்லியர்ட்ஸ் போர்டு மேலே கூட இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்தது, அங்கே வந்தவங்க யாராவது கொலை பண்ணியிருக்கலாம்ல? அந்த கைரேகை யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம், நிச்சயம் கண்டுபிடிச்சிருவோம். குலி கொலைக்காரனா இருந்தா? அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. பெரிய கொலைக்காரங்களை நான் பிடிச்சிருக்கேன். அவன் தப்பிக்கவே முடியாது.
என்ன பார்த்தாலே பயப்படுறாங்க. அப்புறம் எப்படி உண்மையை சொல்லுவாங்க? ஒருவேளை அவள்தான் கொலகாரியோ? எனக்கு அப்படி தோணல. அவங்க புருஷனை அவங்களே கொலை பண்ணுவாங்களா? அப்ப போனை ட்ரேஸ் அவுட் பண்ணலாமா? அதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணுங்க. சரி, வேற வழியே தெரியல. ஹலோ கிறிஸ்டி. ஓ சூசன், எப்படி இருக்க கிறிஸ்டி? நல்லா இருக்கேன். ஸ்வீட்டிக்கு விஷயத்த சொன்னியா? ராத்திரி தான் சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? அவங்க அப்பா ஊர்ல இருக்காரு, ஒரு வாரம் கழிச்சு தான் வருவார்னு சொல்லியிருக்கேன். நான் வரட்டுமா? ரோசி ப்ளீஸ். என்ன சொன்ன? நான் அங்க வரணுமான்னு கேக்குறேன். இல்ல சூசன், நீ வர வேண்டாம், ஈவினிங் மீட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ், பாய். டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு சார். யார் அவன்? கோனர்ஸ், நேவிலே வேலை பார்க்குறான். ஆய் சார், நான் சந்தேகப்பட்ட மாதிரி கொலகாரன் வெளியாள்னு தான் தெரியுது. ரொம்ப கெட்டிக்காரன் சார். யூ ஆர் கரெக்ட். ரேஸ் கோர்ஸா? நாம உடனே போகணும், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவான்.
ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. ஹலோ ஹன்சன், ஹன்சன் எங்க இருக்கீங்க சார்? நான் மெயின் கேட் கிட்ட இருக்கேன் சார், அவளை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். கண்டுபிடிச்சிட்டேன், யார் கூட பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க சார். உடனே வரோன்னு சொல்லு. நீ அங்கே இரு, நாங்க இப்ப புறப்பட்டு வந்துடுறோம். Come on, let's go. போலீஸ் நம்ம சந்தேகப்படுறாங்க. ஹாங்காங் போயிலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி? ஷிப்பில். அங்கே மட்டும் வர மாட்டாங்களா? அவங்க எங்கே இருக்காங்க? விஐபி கேலரியில் இருக்காங்க சார். போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. லேட் பண்ணக்கூடாது, அவனை எப்படியாவது பிடிக்கணும். கமா. அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும் கிறிஸ்டி. நீ தேடுறது இங்க இருக்கு. நானே திருடர்களுக்கு திருடன் நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னை விட பெரிய திருடனா இருக்கிறே. இதெல்லாம் யாரோடது? அது என்னோடது. வாய மூடு. இதை யார் வீட்டில் திருடன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்கிட்ட கொடு. என்னோட நகைகளை உனக்கு கொடுத்துருவேன்னு நினைச்சியா? உன் பாச்சா என்கிட்ட பலிக்காது. உன்னால முடிஞ்சா வாங்கிக்க. உங்ககிட்ட எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். Oh!
கிறிஸ்டி, இப்படி ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்களே, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். நீ தப்பா நினைச்சுக்காத, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. குட் ஈவினிங், நான் டுக்லஸ் பேசுறேன். யார் பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எஸ், அவங்க இருக்காங்க. யார் அது? அந்த ஆளு தான், கிறிஸ்டி கிட்ட பேசணுமா? ஹலோ கிறிஸ்டி, என்னாச்சு? இப்ப எங்க இருக்கீங்க? என் அப்பார்ட்மெண்ட்ல. உன் கார்ல வராத, ஃபாலோ பண்ணுவாங்க. சீக்கிரமா கிறிஸ்டி. என்னாச்சு டுக்லஸ்? எனக்கு உங்க கார் வேணும். ஏன், உங்க காருக்கு என்னாச்சு? இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு கார் வேணும். உனக்கு என்னாச்சு கிறிஸ்டி? முதல்ல அவகிட்ட சாவியை எடுத்து கொடுங்க. ஓகே, சொன்னா கேட்க போறீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ கூப்பிட்டமா? போலீஸ கூப்பிடாதீங்க சூசன், நான் வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது. இந்த வலிய என்னால தாங்கிக்க முடியல, தாங்கிக்க முடியல. வலி தாங்க முடியலன்னா நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணட்டுமா? நோ, வேண்டாம் வேண்டாம். கிறிஸ்டி, இந்த வலியை நான் தாங்கிக்கணும்னா எனக்கு விஸ்கி எடுத்துட்டு வா. சீக்கிரம் 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 விஸ்கி எடுத்துட்டு வா. நான் பொழைப்புங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ தேவையில்லாம சிரமம் எடுக்கிற. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பொழைக்க வைக்கத்தான் போறேன் ஜார்ஜ். ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம். நீ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அவங்க என்னை கொன்னுடுவாங்க. நான் சொல்ற இடத்துக்கு போ பிளீஸ். நான் சொல்றத கேளு. எங்க போகணும்னு சொல்லு ஜார்ஜ். பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்ல? ஆமாம்,
அதை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். லெஃப்ட்ல போ, ஹார்பர் ரோடு வரும். அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா அங்க எனக்காக என் ஆளுங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுல்ல கிறிஸ்டி? கிறிஸ்டி, நான் பொழைக்க மாட்டேன் கிறிஸ்டி, நான் பொழைக்க மாட்டேன், நான் மறந்துடு கிறிஸ்டி. அப்படி எல்லாம் பேசாத, உன்னை எப்படியாவது நான் பொழைக்க வைக்கிறேன். நான் பொழைக்க மாட்டேன், என்ன மறந்துடு, என்ன மறந்துடு கிறிஸ்டி. அப்படி பேசாத ஜார்ஜ். கிறிஸ்டி, இனிமே இனிமே உனக்கு ஒண்ணு ஆகாது. ஜார்ஜ், ஜார்ஜ், கமான் ஜார்ஜ். இப்ப என்ன பண்றது? இவர் செய்த பாவங்களை மன்னித்தருள்வீராக. சார், அவ வந்துட்டா பாத்தீங்களா? பார்த்தேன். எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க? எதுக்கு? கொலைக்கு உடந்தையா இருந்ததுனால. நாம ப்ரூவ் பண்ணலையே. ப்ரூவ் பண்ணல? ஆமா. அப்படினா அந்த கேஸ்ல இருந்து அவ தப்பிச்சிட்ட மாதிரியா? சந்தேகம் இல்லாம. இந்த கேஸ்ல கிடைச்ச சாட்சி ஆதாரங்கள் என்னாச்சு? இங்க பாரு, அந்த சாட்சி ஆதாரங்களை வச்சு அவங்களை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம முயற்சி எல்லாம் வேஸ்டா? ஆமா, இந்த கேஸ் முடிஞ்சு போன மாதிரி தான். நாம அதை மறந்துட்டு டியூட்டியை பார்க்க வேண்டியதான். ஆண்டவனே அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டான். நாம புறப்படலாம். பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் மரணம் நிச்சயம். துக்க கடலில் மூழ்கிய இவரது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மன சாந்தியை அளிப்பீராக. தேவனே, எங்கள் பிதாவே, இங்கே கிடத்தப்பட்டிருக்கும் இவர் இந்த பூமியிலே புதைக்கப்படவில்லை, தேவசபையில் விதைக்கப்படுகிறார். இவருடைய ஆத்மா அமைதியாக உறங்க கடவுது. ஆமென்.